ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல் பிஸ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பிரெட் அல்வா தான். ஈஸியாக வீட்டில் இருக்கிற பிரெட்டை வச்சு எவ்வளோத்துக்கு எவ்வளோ டேஸ்டியாக நம்ம ஒரு அல்வா செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வெறும்னே பிரெட்டை கொடுத்தா என்ன பிரெட்டை கொடுக்குறீங்க அப்படின்னு வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிரெட் அல்வா செஞ்சு கொடுங்க, பசங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, அண்ட் லைக் கமெண்ட் ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணுனாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலும் டேஸ்ட் நாக்கிலே நிற்கிற மாதிரி டேஸ்டியாக பிரெட் அல்வா எப்படி செய்யலாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பிரெட், தேவையான அளவு பிரெட் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பாக்கெட் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த பிரெட்டை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நெய்யோ இல்லை ஆயிலோ எதுனாலும் ஓகேண்ணா. நான் இன்னைக்கு நெய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஓவராக ஃப்ரை பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் ப்ரௌன் பொன்னிறத்துக்கு வர லெவலுக்கு நம்ம அதை ஃப்ரை பண்ணால் போதும், இல்லைனா அது கரிஞ்சிரும். அதனால் அந்த லெவலுக்குலாம் நம்ம கொண்டு போனோம்னா லைட்டாக ப்ரௌன் கலருக்கு வரும்போதே நம்ம எடுத்துடணும். ரொம்ப எண்ணெய் பிடிக்கும், அதனால் பார்த்து வேகமாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஃப்ளேமையுமே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே, மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா பிரெட் வந்து சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதனால தான் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிற மாதிரியே அந்த ஒன் பேக் பிரெட் ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதோ இதே மாதிரி ஒரு பேக் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேனில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையுமே சும்மா ரெண்டு ரெண்டு பீஸாக பிச்சு வச்சுக்கோங்க. ரெண்டு ரெண்டு பீஸாக பிச்சு அதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ஒரு கப் மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த லெவலுக்கு ஆட் பண்ணால் போதும். ரொம்ப மில்க் ஆட் பண்ணாதீங்க, அப்புறம் அது வத்துறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். போதுமான அளவு சேர்த்தாலே போதும். இந்த மாதிரி மில்க் வந்து சீக்கிரமாகவே வத்திரும், ஏன்னா அந்த பிரெட் எல்லாமே வந்து மில்கை அப்சர்வ் பண்ணிடும். அதனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். அதோட ஒரு கப் சுகர். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தேவைப்படுது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒரு கப் சுகரே போதுமானது. இப்போ இதோட நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்ந்து கிளறி விடலாம். ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது, அப்புறம் நல்லாவே வராது, களி மாதிரி ஆயிரும். நம்ம வந்து இந்த அதுவே சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும் அல்வா மாதிரி. ஸோ நம்ம போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது, ஜஸ்ட் கலந்து விட்டால் போதும். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க. தோ இந்த மாதிரி அதில் சுகர் எல்லாம் வந்து மெல்ட் ஆகும்போது அதில் இருக்கிற வாட்டரும் ரிலீஸ் ஆகும். அந்த வாட்டரும் நல்லா போன் இந்த மாதிரி அப்சர்வ் ஆன அப்புறம் அது அல்வா ரெடி ஆயிடும். இப்போ இதோட நம்ம கொஞ்சம் முந்திரி கிஸ்மிஸையும் வறுத்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். நெய் சூடானதும் முந்திரியை ஃபஸ்ட்டு போட்டு அதற்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முந்திரி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ண அப்புறமா நம்ம கிஸ்மிஸையும் ஆட் பண்ணிக்கலாம். முதலே முந்திரி கிஸ்மிஸையும் ஆட் பண்ணாதீங்க, அப்புறம் கிஸ்மிஸ் என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக அந்த கரிஞ்சிரும். அதனால தான் ஃபஸ்ட்டே முந்திரியை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கிஸ்மிஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ரோஸ்ட் ஆனதும் இதை அப்படியே நம்ம அந்த அல்வாவில் எடுத்து போட போகிறோம். அவ்வளோதான். இதோ எல்லாம் ரோஸ்ட் ஆயிடுச்சு, நம்ம கிண்டி வச்சுருக்க அல்வாவும் ரெடி ஆயிடுச்சு, அதில் இதை போட்டாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியது தான். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்ணுக்கு பறவையாகவும் இருக்கும், நாக்குக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்,
பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் பிரெட்டை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கல்ல, அதுக்காக தான் ஒரு சின்ன சேஞ்சுக்கு பிரெட் அல்வா மாதிரி இதை ரெடி பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், பாத்திரத்துலேயே இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.